ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஸ்டிச் ப்ளௌசஸ். நீங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தைக்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் நீங்கள் தைக்க போகும்போது பல விதமாக உங்களை வந்து ஏமாற்றுவாங்க. அதில் ஒரு விதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது பாருங்கள், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம். இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக ஆரி எம்ப்ராய்டரி பண்ணியே வந்து அந்த கிளாத்தோடு சேர்த்து அப்படியே விற்பாங்க. ஸோ சில்க் காட்டன் துணியில் அவங்களே வந்து ஆரி ஒர்க் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் மட்டும் பண்ணாமல் இந்த கிளாத் மட்டும் அப்படியே விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய விற்கிறாங்க இப்போது. இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து ஹை குவாலிட்டி போட்டிருக்காங்களா, லோ குவாலிட்டி போட்டிருக்காங்களா, இல்லை அடுத்து வந்து இந்த ஒர்க்குக்கு ரொம்ப அதிகமான ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்களா, இல்லை கம்மியான ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்களா, இல்லை இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் போட்டிருக்காங்களா, இல்லை லோ குவாலிட்டி மெட்டீரியல் போட்டிருக்காங்களா, இப்படின்ற எந்த விஷயத்தை பற்றியுமே நம்ம பேச போகிறதில்ல இன்றைக்கி. அப்படி இல்லாமல் வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி பண்ண மார்க்கிங் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்க்கிங்கில் அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் தான் பிரச்சனை. ஸோ இதில் வந்து ஒரு துணி நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி ஒரு துணியாக இருக்குது அப்படின்னா, அந்த துணியை வாங்க போகிறீங்கன்னா அதில் என்ன தான் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மார்க்கிங் சரியாக இல்லை அப்படின்னா இந்த துணியை உங்களால் ப்ளவுஸாக தைச்சி உங்களோட ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த துணியை நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி உங்கள் கபோர்டில் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த துணி வந்து ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ண துணி. இது ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு, இதுதான் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அது எதனால் இந்த மாதிரி இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இதை வந்து ரெடிமேடாக ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் துணி. ஸோ இதில் வந்து நெக்கோட மார்க்கிங் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமரோட மெஷர்மெண்ட். இது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம இந்த ப்ளவுஸை தைக்கணும்னு சொல்லி அந்த கஸ்டமர் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் மேட்ச் ஆகலை அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட வச்சுருக்கேன். ஸோ இதோட நெக் டீப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இந்த கஸ்டமருக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு நெக்கோட டீப் மார்க் பண்ணி டிசைன் பண்ணால் போதும். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், இங்கே வரலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நெக் டீப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இங்கே வரலும் டிசைன் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே இந்த ப்ளவுஸோட லென்த் வந்து பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம லேடிஸ், இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள லேடிஸ் யாரும் இந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக ப்ளவுஸ் நெக் வந்து போடுற மாதிரி இல்லை. ஸோ இது ஒரு இது ஆப்ஷன், இது வந்து யாருமே போட முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஓகே பரவாயில்ல அப்படின்னாலும் இந்த நெக்கோட அகலம் இருக்கு இல்லையா, இவங்க மார்க் பண்ணியிருக்கிறது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ இவங்களுக்குள்ள நெக்கோட அகலம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. அப்படியே இந்த நெக்கும் டீப்பும் ஓகே அப்படின்னாலுமே அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் செக் பண்ணணும். ஸ்லீவும் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஸ்லீவும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஃப்ரண்ட் நெக் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து டீப் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை நெக்கோட அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போது ஒரு 10 கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆளுக்கு மேபி அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகலாம், இல்லை ஃபிட் ஆகாமலும் போகலாம். அதுவும் வந்து நம்ம ஷியூரிட்டியாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன், அந்த கிளாத்தோட பேக் சைடு. ஸோ இது வந்து பாருங்கள், ஃபுல்லாக அந்த கிளாத்தில் வந்து த்ரெட்டு வெளியில் தெரிகிற மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு த்ரெட்டு வெளியில் இருக்கும்போது நீங்கள் அப்படி கையில் எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வரும்போது இந்த த்ரெட்டு எதுலையாவது மாட்டி ஒரு த்ரெட்டு வந்து அறுந்துருச்சு அப்படின்னாலும் இந்த டிசைன் மொத்தமாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விற்கிறவங்க இதை பற்றிலாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. இந்த கிளாத் வந்து இது வந்து நல்ல டிசைன் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. இந்த டிசைன் எப்படி பிச்சு போனாலும் சரி நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி விற்றுருவாங்க. ஸோ வந்து நீங்கள் நாங்களாம் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, டிசைன் முடித்த உடனே இமீடியட்டாக பேக் சைடில் வந்து லைனிங் வச்சு இந்த கிளாத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிட்டோன்னா இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்து வராது. இந்த எல்லா டிசைன்லேயும் பாருங்களேன், ஃபுல் த்ரெட்டுமே வந்து அப்படி தூக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த த்ரெட்டு ஒன்று கட் ஆச்சுனாலும் ஃபுல் டிசைனும் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி ரெடிமேடாக ஆரி ஒர்க் பண்ணி விற்கிறவங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணுறது வந்து இந்த கஸ்டமர் ஏதாவது ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க, அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் வருமா வராதா அப்படின்ற எதை பற்றியுமே அவங்க மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. ரஃபாக ஒரு மார்க்கிங் பண்ணிடுவாங்க, அந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக போகும். அவங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னா இதை வந்து கம்மியான ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. கஸ்டமர்ஸும் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ரேட் கம்மியாக கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து 2000 ரூபாய்க்கு 5 ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் கிடைக்கும், 3000 ரூபாய்க்கு 5 ப்ளவுஸ் தரும் அப்படின்ற மாதிரி நிறைய விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு வாங்கிட்டால் இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் வந்து தைச்சு நம்மளுக்கு ஃபிட்டிங் வராப்பில் போட்டுக்கலாம் முடியாது. அதை வந்து நீங்கள் மடித்து உங்கள் பீரோவில் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும்.
மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி தொழிலில் பலவிதமான ஏமாற்று வேலைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஒரு கஸ்டமராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்க போக முடியாது. ஸோ உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஏரியா பக்கத்துலேயே ஒரு நல்ல டெய்லர் ஷாப், நல்ல ஒரு கடையாக பாருங்கள். அந்த கடையிலேயே வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணுவாங்க, ஸ்டிச்சும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் துணியை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அவங்களே டிசைன் பண்ண சொல்லி அவங்களையும் ஸ்டிச் பண்ணவும் சொல்லிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் 100% வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.